தந்தையர் நாள் ஜூன் 20. உங்கள் தந்தையை நினைத்து பாருங்கள். வாசிப்பவர் நீலாந்தி சசிகுமார். பொதுவாக தந்தைகளின் இறுதிக்காலம் பெரும்பாலும் மௌனத்திலும் தனிமையிலும் சில சமயம் ஒதுக்கி வைக்கப்பட்டும் புறக்கணிப்பிலும் கழிய நேரிடுகிறது என்பது வருத்தத்துக்குரியது. இதனால்தான் தந்தைமார் தாம் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் முற்றாக ஓய்வு பெற்று மூளைக்கு செல்வதற்கு முன்னர் மரணித்து விட வேண்டும் என்றும் நினைக்கின்றனர். குடும்பத்துக்காக உழைத்து ஓடான பின்னர் அவரை கௌரவமாக வாழ வழி செய்ய வேண்டும். மூளையில் இருத்தி மௌனத்தில் ஆழ்த்தி 3 வேளையும் சாப்பிட்டுவிட்டு பேசாமல் கிடந்தால் போதும் என்ற மனப்பான்மையுடன் தான் பல பிள்ளைகள் தந்தையரை நடத்தி வருகின்றனர். வயதான தந்தை தன் குடும்பத்தினரிடமிருந்து மிக கொஞ்சமாகத்தான் கேட்பார். ஏனெனில் கேட்டு பழகாத குடும்பத் தலைவராக இருந்தவர், கொடுக்க மட்டுமே தெரிந்து வைத்திருந்தவர். எனவே வயதான காலத்தில் வாய் திறந்து கேட்க மாட்டார். குடும்பத்தினர்தான் அவரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்க வேண்டும். வாசிக்கும் பழக்கம் உள்ளவரானால் குறைந்தபட்சம் வாரப்பத்திரிகையாவது வாங்கி கொடுங்கள். சில்லறை செலவுகளுக்காக கொஞ்சம் பணமும் கொடுங்கள். மூளையில் அமர்த்தாமல் சிறிய வேலைகளை கொடுங்கள். பேத்தி பேரன்களை அவர்களிடமிருந்து பிரிக்காதீர்கள். அவர்கள் தந்தையால் கொண்டாடப்படும் செல்வங்கள். குடும்பத் தேவைகளை பார்த்து பார்த்து செய்தவர்க்கு இப்போது உங்கள் காலம் பார்த்து பார்த்து செய்வதற்கு. ஒருவர் மறைந்த பின்னர் அதை செய்யவில்லையே, இதை செய்திருக்கலாமே என்று எண்ணி புலம்புவதை விட அவர் உயிருடன் இருக்கும் போதே தந்தையின் இறுதிக்காலம் அமைதியாக கழிவதற்கு வழிவகை செய்யுங்கள். வயதானவர்களுக்கு தனிமை மிக கொடுமையானது. ஒரு சிறிய வானொலியை வாங்கி கொடுங்கள். முடிந்தால் தனி டிவி இல்லையில் உங்களுடன் அமர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கவாவது விடுங்கள். தன் மனைவியை இழந்த தந்தையின் தனிமை மிக மிக கொடுமையானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். குடும்பத் தலைவன், அதிகாரம் செலுத்தியவன், சம்பாதித்தவன், பிறர் மதிப்புக்கு உரியவன் என்றெல்லாம் வாழ்ந்துவிட்ட தந்தை தன் அதிகாரமும் அன்பும் நெருக்கமும் காட்டக்கூடிய, எது வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனைவியை இழந்த பின் கையறு நிலைக்கு ஆளாகிவிடுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இவற்றை உணர்ந்து தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள். அவர் கௌரவிக்கப்பட வேண்டியவர். தந்தையர் நாள் ஜூன் 20.